வெப்துனியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் திருமாவளவன் இந்து மத கோயில்கள் உள்ள சிற்பங்கள் குறித்து தவறாக பேசியதாக பல சர்ச்சைகள் கிளம்பியது. பாஜகவை சேர்ந்த ஹச்ராஜா, அப்புறம் காயத்ரி ரகுராம், நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம், அப்புறம் இந்து மத ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் வந்து திருமாவளவன் குறித்து திருமாவளவன் எதிர்த்து பல கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்து மத கோயில்களில் உள்ள சிற்பங்கள் நிஜமாகவே ஆபாசமானதா? இதை குறித்து நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இந்துங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, பாகிஸ்தானில் ஓடுற சிந்து நதிக்கு இந்த பக்கம் வாழ்கிற மக்களை குறிக்கிறதுக்கு தான் சிந்துங்கிற பேர் வந்தது. அதே சிந்துங்கிற பேர் தான் காலப்போக்கில் ஹிந்துன்னு மாறிச்சுன்னு நிறைய வரலாற்று தகவல்கள்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் காஞ்சி பெரியவா கூட தெய்வத்தின் குரல் புக்கில் இதை சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது இந்து மத சிற்பங்கள், இந்த சிற்பங்கள் ஆபாசமாக இருக்குது அப்படின்னு திருமாவளவன் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடி இந்துத்துவாவை எதிர்த்து பேசுகிறவங்களோ முற்போக்காளர்கள் கூட இது மாதிரி நிறையா கூற்றுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்து மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம முதையே சொன்ன மாதிரி இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிந்து நதிக்கு அப்புறம் உள்ள இனக்குழுக்களை குறித்தது. ஸோ இந்து மதம் அப்படிங்கிறது ஒரே மதம்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் நிறைய ஜாதிகள் இருக்குது, நிறைய இனக்குழுக்கள் இருக்குது. ஸோ அந்தந்த இனக்குழுக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள்கள் சித்தரிக்கப்பட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணம் மகாபாரதத்தையும் எடுத்துக்கோங்க. நம்ம ராமாயணத்தில் கம்பர் எழுதின ராமாயணம் ஒரு வகை, கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு ராமாயணம் ஒரு வகை, வால்மீகி எழுதின ராமாயணம் ஒரு வகை. ஸோ ராமரை வந்து அந்தந்த கலாச்சாரத்துக்குள்ளேயும் அந்தந்த இனக்குழுக்களுக்குள்ளேயும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி கதைகளை எழுதினாங்க. ஸோ இந்த மூணு ராமாயணத்துக்குமே வெவ்வேறு கதைகள் இல்லாட்டியும் பேஸான ஒரு கதை இருந்தாலும், அந்த ராமர் வந்து வெவ்வேறு கேரக்டரிஸ்டிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. சில 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 கதைகளில் சில சில இடங்களில் சில மாற்றங்களும் உண்டு. ஸோ இதை அடிப்படையாக நீங்கள் வந்து கோயில் சிற்பங்கள்லையும் பார்க்கலாம். அதாவது அந்தந்த இனக்குழுக்கள் அவங்க அனுபவித்த விஷயங்கள், அவங்க கொண்டாடிய விஷயங்களை தான் அவங்க சிலைகளாக வடிவமைச்சாங்க. மத்திய பிரதேசில் கஜராகோ கோயில், அதாவது அந்த கோயிலில் சிற்பங்கள் எல்லாம் காம சிற்பங்கள் மட்டும்தான், அதாவது வெறுமனே காமத்தை குறிக்கிற சிற்பங்கள் மட்டும்தான் அந்த கோயிலில் உண்டு. ஏன் இந்த சிற்பங்கள்லாம் அப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, அந்த காலத்தில் காமம் அவ்வளவு கொண்டாடப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கலாம். இப்போது நாகரிகம் கருதி நம்ம வந்து இது ஆபாசம் அப்படின்னு நம்ம பேசிட்டு வந்தாலும், ஒரு டைமில் அந்த காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருந்ததாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது பெண்ணடிமைத்தனமும் ஜாதிய வேற்றுமையும் அதிகமாக இருந்ததுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆனால் காமத்தை குறித்து பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்ததையும் நம்ம ஒத்துக்கணும். இப்போது சமூக வலைதளங்களில் கஜராகோ சிற்பங்கள், அப்புறம் நம்ம ஊர் கோயிலில் உள்ள சிற்பங்கள், அங்கங்கே இருக்கிற ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயிலில் சிற்பங்கள்லாம் ஷேர் பண்ணி, பார்த்தீங்களா இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இதான் உங்கள் மதமா, பார்த்தீங்களா இதான் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இதான் உங்கள் மதமா அப்படிங்கிற மாதிரி சில பேச்செல்லாம் ஓடிட்டுருக்கு. அதாவது கிருஷ்ணர் கதைகள், ராமர் கதைகள், இது எல்லாமே மனிதர்களால் எழுதப்பட்டது தான். ஓகேவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்தந்த இனக்குழுக்கள் கிருஷ்ணர் எப்படி பார்த்தாங்க, ராமர் எப்படி பார்த்தாங்கங்கிறத வச்சு தான் அவங்க அந்த கதைகள் எழுதினாங்க. ராமருக்கு ராமாயணம் மட்டுமே கதை கிடையாது, நிறைய கிளை கதைகளும் உண்டு. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு மகாபாரதம் மட்டுமே கதை கிடையாது, அவருக்கும் வேறு கிளை கதைகள் நிறையா உண்டு. ஸோ இதை பொதுவாக கடவுள் ராமர் வந்து இப்படி தான் இருப்பார், கடவுள் கிருஷ்ணர் வந்து இப்படி தான் இருப்பாருன்னு நம்ம பொதுப்படையாக அதை வச்சு நம்ம பேச முடியாது. ஓகே, ஸோ இதில் இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்தந்த இனக்குழுக்கள் கொண்டாடிய விதத்தை வச்சு தான் அந்தந்த கடவுளை சித்தரித்து கதைகள் எழுதினாங்க. ஸோ அந்த கதைகளை அடிப்படையாக வச்சு தான் அந்தந்த சிற்பங்களை அவங்க செஞ்சுருப்பாங்க. திருமாவளவன் ஹிந்து சிற்பங்கள் குறித்து இப்படி சொல்லிட்டாரு. ஸோ நம்ம வந்து மொத்தமாக திருமாவளவனை எதிர்க்கணும், இல்லை திருமாவளவனை வந்து ரொம்ப கேவலமாக திட்டி ஸ்டேட்டஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலான்னா, ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவரோ இல்லை
சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு தலைவரோ அவங்க செய்கிற விஷயங்கள் அவங்க சொல்கிற விஷயங்கள் மொத்தமாக நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மொத்தமாக அவங்கள எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பெரியார் ராமர் சிலைகளையும் பிள்ளையார் சிலைகளையும் உடைச்சார். ஸோ அவர் இப்படி பண்ணதுனால அவர் ஹிந்துக்களுக்கு எதிரானவர், அதனால் அப்படி பண்ணாருன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ராமர் சிலைகள் பிள்ளையார் சிலைகள் இதெல்லாம் ஆகம விதிப்படியுடைய கோயில்கள், அதாவது பிராமணர்கள் மட்டுமே பூசாரிகளாக இருக்கிற கோயில்களில் இருக்கிற கடவுள். அந்த கடவுளோட கருவறைக்குள்ள நான் பிராமின்ஸ் யாரும் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதை எதுக்குறதுக்காகத்தான் அவர் வந்து பிள்ளையார் சிலையும் ராமர் சிலைகளும் உடைச்சார். ஸோ இந்த மாதிரி அது என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம தேடி போய் பார்த்தோம்னா அந்த தலைவர்களை வந்து நம்ம புறந்தளவோ இல்லை ஒதுக்கவோ நம்ம மாட்டோம். ஸோ இதே மாதிரி திருமாவளவனையும் நம்ம இப்படி தான் பார்க்கணும். திருமாவளவன் ஹிந்து சிற்பங்கள் குறித்து தவறாக பேசிட்டார், ஹிந்துக்கள் குறித்து தவறாக பேசிட்டாருன்னு ஒரு பொதுவாக மேம்போக்காக அவரை வந்து விமர்சித்து ஒதுக்குறத விட்டுட்டு அவர் எந்த நோக்கத்துக்காக இப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. திருமாவளவன் கலை அரசியலுக்குள்ள வந்ததிலிருந்து இந்துத்துவ எதிர்ப்பு, பெரியாரியம், அம்பேத்கரியம், சமூக நீதி ஆகிய விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு வர்றதுனால அவர் இந்துக்களுக்கு எதிராக நிப்பாட்டணும் அப்படிங்கிற வேலை நடக்கிறதா சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டில் நீதி கட்சி தொடங்கி பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இது போன்ற பல இயக்கங்கள் மக்கள்கிட்ட சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு போன்ற பல விஷயங்களை பரவலாக கொண்டு போனாங்க. ஸோ இது மாதிரி பகுத்தறிவு சிந்தனையோட நாமளும் திருமாவளவன் விஷயத்தை நம்ம அணுகணும்னா நமக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது நமக்கு என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது போன்ற பல வீடியோக்களுக்கு வெப்துனியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.